ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரதாஸ் ஹாட்ஸ்பாட். ஸோ இன்றைக்கு வந்து டே 3 and 4 நவராத்திரி ஸ்பெஷல் நிவேத்தியம்ஸ் வந்து பார்க்க போகும். தட்டைப்பயிறு சுண்டல் அண்ட் ராஜ்மா சுண்டல். ஸோ இதுக்கப்புறம் என்னோடய வீடியோஸ்லாம் வந்து என்னோடய வாய்ஸ் வந்து கண்டிப்பாக வரும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ தட்டைப்பயிறு 1 cup வந்து ஓவர் நைட் சூப் பண்ணிவிட்டு அதை ப்ரெஷர் குக்கரில் ஆட் பண்ணி தேவையான அளவு தண்ணி விட்டு அண்ட் கூடவே வந்து கொஞ்சம் உப்பும் வந்து ஆட் பண்ணி ஒரு 4 to 5 whistles வந்து நீங்கள் விட்டு வேக வச்சுக்கோங்க. ஸோ அது சைடில் வேகட்டும். ஸோ கடாய் நல்லா காஞ்சதும் அதில் தேவையான அளவு எண்ணெய் விட்டு 1/2 spoon இல்லாட்டி 1 spoon கடுகு சேர்க்கறதுக்கு முன்னாடி கொஞ்சமாக வந்து பெருங்காயம் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் கடுகு நல்லா பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்சுருந்த பச்சை மிளகா அண்ட் கொஞ்சம் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வேக வச்ச சுண்டலை நம்ம இதில் ஆட் பண்ணி 1 நிமிஷம் வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு 2 spoons துருகின தேங்காய் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து ராஜ்மா சுண்டல் தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஓவர் நைட் வந்து ஊற வச்ச சுண்டல் ராஜ்மாவை வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு அதுக்கும் கூட கொஞ்சம் தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு ராஜ்மா வந்து கொஞ்சம் வேகிறதுக்கு டைம் எடுக்கும், அதனால் ஒரு 6 to 7 whistles வரைக்கும் நீங்கள் வேக வச்சுக்கலாம். ஸோ கடாய் நல்லா காஞ்சதும் அதில் கொஞ்சம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றி பெருங்காயம் ஒரு சிட்டிகை ஆட் பண்ணி கடுகு போட்டு கடுகு பொரிஞ்சதும் அதில் கட் பண்ணி வச்ச பச்சை மிளகா அண்ட் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் இப்போ வந்து வேக வச்ச ராஜ்மாவை இதில் ஆட் பண்ணி 1 நிமிஷம் நீங்கள் வதக்கிக்கோங்க. இப்போது ஒரு 1/2 spoon துருகின தேங்காய் வந்து நான் ஆட் பண்ணுறேன். அது வந்து உங்களோட சுண்டலோட குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி 1 நிமிஷம் வதக்கிட்டு சூடாக சர்வ் பண்ணிக்கலாம். ஸோ 3 and 4 நவராத்திரி ஸ்பெஷல் நிவேத்தியம் ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி 9 நாளும் வந்து என்னென்ன நைவேத்தியம் வந்து நம்ம வைக்கலாம் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.